வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, p65-59s இந்த மதர் போர்டை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இதே மாடல் நம்பரில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து மாறி இருக்கும். இது வந்து வெர்ஷன் 6.4. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் சொல்கிற டீட்டெயில்ஸு, நீங்கள் இந்த போர்டு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் வர கண்டென்ட்டை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். இப்போ நாம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் p65-59s மதர் போர்டு. இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற அன்பிராண்டடு எல்இடி டிவிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதாவது சைனா மாடல் டிவின்னு சொல்லுவாங்க, அந்த டிவிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு அதிகமாக அந்த போர்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த போர்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பவர் யூனிட்டை பற்றி பார்க்கலாம். பவர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் பாருங்கள் கீழே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபியூஸு 3.15 ஆம்பியர் ஃபியூஸு. இந்த போர்டுன்னு இல்லை எந்த போர்டாக இருந்தாலும் பவர் யூனிட்டில் எந்த ஒரு காம்பனன்ஸ் போயிருந்தாலும் முதல்ல வந்து ஃபியூஸு தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் கொடுத்துருக்காங்க. இண்டக்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா என்டிசி இருக்குது. என்டிசி பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அது எப்படின்னா ஒரு டைமு டிலே பண்ணிட்டு தான் பவர் சப்ளை கொடுக்கும். அதாவது அந்த இண்டக்டர் ஹீட் ஆனால் தான் பவர் சப்ளை வந்து கொடுக்கும். அந்த மாதிரி பர்பஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கனாலும் அங்கேயும் ஒரு இண்டக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இண்டக்டருமே ஆப்ஷனல் தான், அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் ஆகிறதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 207 டையோடு கொடுத்துருக்காங்க. 4 டையோடும் பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர் டையோடு. அதுக்கடுத்தது ஹை வோல்ட் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 100 நியப்பு கெப்பாசிட்டர் 450 வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கப்ளர் பார்த்தீங்கன்னா நார்மல் கப்ளர் எப்படி இருக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு NPN டிரான்சிஸ்டர் இருக்குது, அது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டு. அதுக்கடுத்து பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா ஹீட் மெட்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என் சேனல் மாஸ்பெட் ஒன்று இருக்குது. அதுக்கு அடியிலேயே கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, அதனால் எதையும் நம்ம சரியாக அதை பார்க்க முடியாது ஹீட் மெட்டல் இருக்கிறதுனால. அது அடியில் என்னென்ன இருக்குன்னா PNP டிரான்சிஸ்டர் ஒன்று இருக்கும், அதில் டயோடு ஒன்று இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காம்பனன்ஸ்லாம் இருக்கும். அது நம்ம வேறு போர்டுங்களில் நிறையா போர்டுங்களை பார்த்துருப்போம், அதே டைப்பில் தான் இருக்கும். சப்போஸ் இந்த கண்ட்ரோல் யூனிட் ஃபெயிலியர்னா எக்ஸ்டர்னல் மினி எஸ்எம்எஸ்லாம் இருக்குது, அதை வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். 4 வயர் இருக்குது, 3 வயர் இருக்குது. இந்த மாடலில் ஏதோ ஒரு எஸ்எம்எஸ் வச்சு கடை அந்த பவர் சப்ளை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து செகண்டரி சைடு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா தைரிஸ்ட்ரு 10 ஆம்பியர் தைரிஸ்ட்ரு. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கு டிசி 12 வோல்ட்டு. அது எதுக்குன்னா மெயின் ஐசி ஆடியோ ஐசி இதுக்கு உண்டான பவர் சப்ளைலாம் இதுலேருந்து தான் அவுட்புட்டு கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த டையோடு பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவருக்காக 1 வோல்ட்டு 24 வோல்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது 12லேருந்து 24க்குள்ளே எது எவ்வளோ நல்லா இருக்கலாம். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவர் யூனிட் இருக்குது பாருங்கள். ஸோ டயோடு என் சேனல் மாஸ்பெட் ஒன்று, அதில் அதை 8 பின் ஐசி இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஐசி, பேக்லைட் டிரைவருக்கு கண்ட்ரோல் ஐசி. அதோட பார்த்திங்கன்னா இண்டக்டர் ஒன்று இருக்கும். நார்மலாக எல்லா போர்டுங்களையும் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் ஐசி மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் ஆகிடும், அப்படி இல்லைனா என் சேனல் மாஸ்பெட் கம்ப்ளைண்ட் ஆகிடும். அது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா சேமு ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் டிரைவர்லாம் கிடைக்குது, பேக்லைட் டிரைவரே, அது யூஸ் பண்ணியும் ரெடி பண்ணிக்கலாம். அது ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆடி ஐசி பார்த்தீங்கன்னா ஹீட் மெட்டலோட கொடுத்துருக்காங்க. அது 10+10 வாட்ஸ் ஆடி ஐசி.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏவி இன்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க, டோனர் கொடுத்துருக்காங்க. டோனர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 3.3 volt ரெகுலேட்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஏசி பார்த்தீங்கன்னா ஹீட் மெட்டலோடையே கொடுத்துருக்காங்க. மெயின் ஏசிக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மெமரி இருக்குது, ஃப்ளாஷ் மெமரி. அது எப்படின்னா ப்ரோக்ராம் அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். சப்போஸ் அது ஃபெயிலியர்னாலும் உங்களுக்கு வந்து டிவி வந்து ஸ்டாண்ட்பைனில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே போல் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் இருக்குது, 24 MHz கிறிஸ்டல் ஒன்று இருக்குது. அது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் டிவி ஸ்டாண்ட்பைல தான் இருக்கும். அதுக்கடுத்து மெயின் ஏசிக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது 3.3 volt இருக்கலாம், இல்லை 5 volt கூட இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்பிடிஎஸ் போர்ட்டு, நார்மலாக மார்க்கெட் கிட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் போர்ட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பர் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா 12 volt பேனலுக்குன்னு, இப்போ டிஃபால்ட்டாக 12 volt பேனலுக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 5 volt பேனல் யூஸ் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா ஜம்பர் எடுத்து அந்த சைடு போட்டுக்கலாம். பாருங்கள், 5V இருக்கும். அந்த இடத்துல போட்டுக்கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 inch 24 inch 5 volt பேனல் எதுக்குனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் மட்டும் நம்ம அது ரெசல்யூஷன் செட்டிங்னா பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறையா இருக்கும், நம்ம சேனலில் இருக்கும், பார்த்து கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஸ்போர்ட் பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா நிறையா டிரான்சிஸ்டர்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் டிரான்சிஸ்டர், அதாவது டிவி ஸ்டாண்ட்பைலேருந்து ஆன் பண்ணுறப்போ மட்டும் எல்இடி பேனலுக்கு 12 volt போவோம், இல்லைனா 5 volt பேனல் 5 volt போகிற மாதிரி இருக்கும். அதே போல் மியூட் ஃபங்க்ஷனுக்கும் கொடுத்துருப்பாங்க. பிரைட்னஸ்ஸு அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் டிரான்சிஸ்டர் வச்சு ரெடி பண்ணிருப்பாங்க. அடுத்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா கீ செட்டு போர்ட்டெலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாட்டம் சைடு திருப்பி பொம்போர்டோட பாட்டம் சைடு எதுக்கு திருப்பி காட்டுறோன்னா இங்கே சில ஷார்ட்கட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், ஆன் ஆஃப்னு இருக்கும், 3.3 volt இருக்கும், 5 volt இருக்கும் ஸ்டாண்ட்பைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம டாப்பில் வந்து சில வோல்ட்டு மிஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த ஷார்ட்கட் பாயிண்ட்லேருந்து கூட ஜம்பர் போட்டு போட்டோம்னா போர்டு ஃபால்ட் இருந்துச்சுன்னா ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100% ஒர்க் ஆகலாம் சொல்ல முடியாது. ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாம், ரெடி ஆச்சுன்னா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பாட்டம் சைட்லாம் திருப்பி காட்டுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவர்லாம் அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த என் சேனல் மாஸ்போர்ட்டும் நல்லாயிருக்கும், டிரைவர் ஐசி நல்லாயிருக்கும், இருந்தாலும் பேக்லைட் டிரைவரும் ஒர்க் ஆகாது. அது எப்படின்னா பேக்லைட்டு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒர்க் ஆகாமல் இருக்குது, இல்லை பேக்லைட் ரெடியாக நல்லா இருந்தும் ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வோல்ட் ஏதோ மிஸ் ஆகும், இல்லைனா சிக்னல் ஏதாச்சும் மிஸ் ஆகும். அந்த மாதிரி டைமில் அந்த பாட்டம் சைட்லேருந்து நம்ம அதுக்கு தேவையான சிக்னல் லைனை ஜம்ப் அடித்து போட்டோம்னா ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பாட்டம் சைட்லாம் நான் காட்டிகிட்ருக்கேன். இந்த போர்டுங்களில் எல்லா போர்டுங்கள்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக அந்த பாயிண்ட்டை கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். சரி, இதுபோல் எல்இடி டிவி போர்டை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க. அதெல்லாம் நம்ம சேனலில் எல்இடி டிவின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை மெயினாக பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் போர்டை பற்றி மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற போர்டெல்லாம் சொல்லிவிட்டு தான் மறுபடியும் அடுத்த, இப்போ பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் லைனை பற்றிலாம் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க, அதை பற்றின வீடியோலாம் பின்னாடி வர வீடியோங்களில் வரும். நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.